லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா நம்ம பார்த்தது என்னோட வீட்டில் 48 கரப்பாம்பூச்சி இருக்கு. நீ தூங்கும்போது கரப்பாம்பூச்சி வரும்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பயமுறுத்தி இருப்பாங்க. இணைக்கான வீடியோவில் ஹீரோயின் ரூம்குள்ளே வந்ததும் செம்மையாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில் ஹீரோ கரப்பாம்பூச்சி வருதான்னு லைட் அடித்து பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் மொபைலில் ஸ்ப்ரே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொன்னதை நினச்சி பார்ப்பாங்க. வெளியில் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்னதை நினச்சி பயந்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எழுந்து வருவாங்க. ஹீரோ உட்காந்துருப்பாரு. ஹீரோ கண்ணு செவந்து போயிருக்கும். ஹீரோ நைட்டு முழுக்க தூங்கியிருக்க மாட்டாரு. ஹீரோயின் சிரிச்சிட்டு, நீ நைட்டு முழுக்க தூங்கலையா, நான் சும்மா உன பயமுறுத்தணும்னு சொல்லி போவாங்க. ஹீரோ வேகமா எழுந்து, நீ எங்க போறன்னு கேப்பாரு. நான் ஸ்ப்ரேய வாங்க போறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நானும் வரேன்னு ஹீரோ சொல்லுவாரு. இல்ல நானே போயிப்பேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் உன்ன நினைச்சு கவலைப்படல, நான் என்ன நினைச்சுதான் கவலைப்படுறேன்னு ஹீரோ சொல்லுவாங்க. யாருக்கு உன்னோட அக்கறை வேணும்னு முனகிக்கிட்டே ஹீரோயின் ரூம்குள்ள போயிருவாங்க. இப்போ கடையில காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு ஸ்ப்ரேவை எடுப்பாங்க. ஹீரோ ஒரு ஸ்ப்ரேவை எடுத்துட்டு இதை வாங்கன்னு சொல்லுவாரு. அமௌண்ட் அதிகமா இருக்கும், இது சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கும்னு ஹீரோயின் சமாளிப்பாங்க. ஹீரோ விடுற மாதிரி தெரியாது. கடைசியில ஹீரோ எடுத்ததையே ஹீரோயின் வாங்கிடுவாங்க. ஹீரோயின் வீடு ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்ப சந்தோஷமான்னு கேட்பாங்க. ஹீரோ எதுவும் சொல்லாம போவாரு. ஹீரோயின் ஹீரோவை கோலைன்னு சொல்லுவாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட போன் கேட்பாரு. ஹீரோயினும் போனை கொடுத்துருவாங்க. ஹீரோ அதுல ஏதோ டைப் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் எட்டி பார்ப்பாங்க. ஹீரோயினை பார்க்க விடாம ஹீரோ மறைச்சிப்பாரு. ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்ததும் ஹீரோ சிரிப்பாரு. ஹீரோயின் போனை வாங்கிட்டு ரூம்குள்ள போயிருவாங்க. ஹீரோ உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வேகமா கத்திட்டே ஹீரோ கிட்ட ஓடி வருவாங்க. என்னோட போனை என்ன பண்ணி வச்ச, கரப்பாம்பூச்சியா வந்துட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ உன்னோட மூஞ்சும் பாக்கிறதுக்கு கோல மாதிரி தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லுவாரு. முதல்ல இதை சரி பண்ணித்தானே ஹீரோயின் கத்துவாங்க. ரொம்ப பயப்படாத, 30 நிமிஷத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும்னு ஹீரோ சொல்லுவாரு. இன்னைக்கு எனக்கு ஃபுல் டே ஒர்க் இருக்கு, நான் பிஸியா இருப்பேன், நீ கம்முனு வீட்லயே இரு, எதையும் பண்ணி தொலைச்சிராதன்னு திட்டிட்டு ஹீரோயின் போவாங்க. ஹீரோ பார்த்து சிரிப்பாரு. ஹீரோ ஆஃபீஸில் ஹீரோ இறந்து போயிட்டதா ரூமர்ஸ் பரவிட்டிருக்கும். டிவியில் ஹீரோ பற்றின நியூஸ் போயிட்டுருக்கும். ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. ஹீரோ அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நெட்டில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாது, அவர் உயிரோடு தான் இருக்காரு, நாங்கள் அவரை தேடிட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. பூனை ஹீரோயினை பார்த்து கத்தும். ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க பர்கரில் கொஞ்சம் பூனைக்கு வைப்பாங்க. பூனை சாப்பிட்டுட்ருக்கும். ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பூனைய தடவி கொடுத்துட்டு, எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்காத, உனக்கு அடிபட்டுச்சுன்னா யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் எழுந்திருக்கும் போது அங்க டாக காணோன்னு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பாப்பாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அழகா இருக்கேனானு ஹீரோ கேப்பாரு. நான் சென்ஸ்னு ஹீரோயின் திட்டுவாங்க. அப்புறம் எதுக்காக என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ கேப்பாரு. உன்னோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போட்டோவோ உன்னோட வீட்டில் இருக்க யாராவது பார்த்தா என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீ உன்னோட வீட்டுக்கு போயிடலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே மொபைலை வாங்கி போட்டோவை டெலீட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை டெலீட் பண்ணாத என்கிட்ட கூடுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ மேலேயே விழுந்துருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட க்ளோஸா இருக்க விரும்புறியான்னு ஹீரோ கேட்பாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் அப்படிலாம் நினைக்கல, நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காதன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மொபைல ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. ஹீரோயினுக்கு சமகாண்டாகும். உண்மையை சொல்லு, நீ கிரிமினல் தானே, ஏதோ தப்பு பண்ணிட்டு பயந்து போய் என்னோட வீட்டுல மறைஞ்சிருக்கியான்னு ஹீரோயின் கேட்பாங்க. நான் கிரிமினலா இருந்திருந்தா முதல்ல உன்னதான் ஏதாவது பண்ணிருப்பேன், நீ தனியா தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் உனக்கு பணம் தரணும், அதனால நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நீ பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது பண்ணான்னு ஹீரோ கேட்பாரு. பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னோட பணத்தை கொடுத்துருவேன், நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, போட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ எடுப்பாங்க. ஹீரோ போட்டோ எடுக்க விடாம தடுத்து, நான் உண்மையாலுமே இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்பாங்க. அப்போ கரெக்டா பவர் கட் ஆகும். ஹீரோயின் ஹீரோவை சியோ கூப்படுவாங்க. ஹீரோயின்
நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிட்டேனே, ஏன் கரண்டை கட் பண்ணாங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இன்னைக்கு பவர் கட் ஆகும், உனக்கு நோட்டிபிகேஷன் வரலையான்னு ஹீரோ கேட்பாரு. ஆமா இல்ல, நானும் பார்த்தேன், மறந்தே போயிட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பிரேஸ்லெட் ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதையே கையில போட்டிருக்கேன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் பயப்படக்கூடாதுன்னு என்னோட பிரதர் பண்ணி கொடுத்ததுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இது சின்ன புள்ளத்தனமா இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ அவனை ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு அரசர் இருந்தாரு, அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. அரசர் வயசானதுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யத்தை அவர் பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்க நினைச்சாரு. 3வது பையன் என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி விலகிட்டான். மத்த 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல 2வது பையன் இறந்து போயிட்டான்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 1st பையன் வின் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ 2வது பையன் இறந்து போனதுக்கு அரசர் வருத்தப்படலையான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவன் தத்தெடுத்து வளர்த்த பையன் ஹீரோ சொல்றாரு. எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ் புரியும், நானும் தத்தெடுத்து வளர்த்த பொண்ணுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருப்பாரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சீக்கிரமா தூங்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. ஹீரோ ஹீரோயின் கைய புடிச்சு இழுத்து இதை எடுத்துட்டு போவ மறந்துட்டேன்னு சொல்லி போன் எடுத்து கொடுப்பாங்க. நான் வெளியில தான் இருக்கேன், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுன்னு ஹீரோ சொல்லுவாரு. உனக்கே காலில் அடிபட்டிருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்க்கு போயிருவாங்க. சின்ன வயசுல ஹீரோ அண்ணா ஹீரோ கிட்ட வந்து என்னோட டிரான்ஸ்பார்மர் பாத்தியான்னு கேக்குறாங்க. ஹீரோ இல்லைன்னு சொல்றாரு. என்னத்தை மறைச்சு வச்சிருக்க, என்கிட்ட காட்டுன்னு அவங்க அண்ணன் சண்டை போட்டு ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதனால ஹீரோவுக்கு காலில் அடிபட்டுரும். இதைதான் நீ மறைச்சு வச்சிருந்தியா, ரொம்ப நடிக்காத, இங்க நடந்த எதையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க அண்ணன் மிரட்டிட்டு போயிருவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ மயங்கி விழுவாரு. சின்ன வயசுல நடந்ததா அவங்க அப்பா இப்போ நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வருவாங்க. ஹீரோ மார்னிங்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் மார்னிங்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டே போவாங்க. ஹீரோயின் வேகமா வந்து சியோபா எங்க என்னோட பிரஷ்னு கேட்பாங்க. தெரியாம கைப்பட்டு அது டாய்லெட்ல விழுந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லுவாரு. நான் உன கெஞ்சி கேக்குறேன், என்னோட பொருளை தொடாதன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வேணும்னா அதை எடுத்து கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. டாய்லெட்ல விழுந்த பிரஷ நான் எப்படி விளக்கு ஹீரோயின் கத்துவாங்க. ஆமா இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கூலா புக்க படிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு சமகாண்டாகும். அந்த டைம்ல ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. சியோபா எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை அட்டன் பண்ணுவாங்க. நான் கொஞ்ச நாள்ல ஊருக்கு வந்துருவேன், நான் வீட்டுக்கு போனா அம்மா அப்பா மேரேஜ் பத்தி பேசிய கொன்றுவாங்க, நான் கொஞ்ச நாள் உன்னோட வீட்டுல வந்து தங்கிக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வேண்டான்னு சொல்லுவாங்க. உன்னோட வீட்டுல ஏதாவது பையனை மறைச்சு வச்சிருக்கியான்னு ஃப்ரெண்டு கேட்பாங்க. அதை கேட்டு ஹீரோ இருமுவாரு. ஹீரோயினும் இருமிக்கிட்டே அதெல்லாம் இல்லப்பா, என்ன ட்ரைனிங் போட்டிருக்காங்க, நான் வெளியில இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி சரி, நான் சும்மா உன்னை பயமுறுத்தினேன், நான் கொஞ்ச நாள் இங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கட் பண்ணிருவாங்க. சூப்பரா நடிக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. என்னோட பிரைவேட் விஷயத்துல நீ தலையிடாதன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஜெர்மனில இருந்து வீல் சேர் வந்திருக்கு, எனக்கு வாங்கித்தானு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அதெல்லாம் விலை அதிகம்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் பணம் கிடைச்சிருக்குல்லன்னு ஹீரோ சொல்லுவாரு. உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்பாங்க. நீ தான் நாள் பூரா சொல்லிட்டு இருந்தியன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு சமகாண்டாகும். ஹீரோவை மறைச்சிட்டு போயிருவாங்க. ஹீரோ பைப்பை ஓபன் பண்ணுவாரு. பைப் உடஞ்சு நிறைய தண்ணி வரும். துணிய போட்டு கட்டிட்டு ஹீரோ படுத்து தூங்கிருவாரு. பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். சின்ன வயசுல ஹீரோ அண்ணா, நீ என்னோட ஃபேமிலிய விட்டு போயிரு, நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க. சின்ன வயசுல நடந்தது ஹீரோவுக்கு கனவா வரும். ஹீரோ பயந்து போய் எழுந்திருப்பாரு. எழுந்து பார்த்தா வீட்டுக்குள்ள தண்ணியா நிக்கும். அதை பார்த்து ஹீரோ இன்னும் பயந்துருவாரு. நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தண்ணியா நின்றுட்டு இருக்கும். என்ன பண்ணி தொலைச்ச, வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு தண்ணியா நிக்குதுன்னு கேட்பாங்க. ஹீரோ பய
நேரத்துல எதுவுமே பேச மாட்டாரு. ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு என்னாச்சு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்பாங்க. ஹீரோ ஆமான்னு தலையாட்டுவாரு. ஹீரோயின் ஹீரோ தலையில ஹெட்போனை மாட்டி விடுவாங்க. பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ லைட்டா ரிலாக்ஸ் ஆவாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நான் வாட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பைப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினிய பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் தண்ணிய உதறது கூட ஹீரோவுக்கு செம கியூட்டா தெரியும். ஹீரோ ஹீரோயின் மேல அட்ராக்ட் ஆயிருவாரு. ஹீரோ ஹீரோயினிய பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிருவாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்ததும் ஹீரோ புக்க படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு ஹீரோ சொல்லுவாரு. புக்க தலைகீழா வச்சு படிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ உடனே புக்க சேஞ்ச் பண்ணிப்பாரு. ஹீரோயின் ஹீரோவுக்கு க்ளோஸா போயிட்டு நோட் எடுப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஹீரோ இது வரைக்கும் டேமேஜ் பண்ணதெல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினிய பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் மறுபடியும் க்ளோஸா போயிட்டு எடுத்த நோட்டை அங்கேயே வச்சிருவாங்க. இதை நம்ம நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லுவாரு. ஹீரோயின் அவங்க ரூம்க்கு போயிருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ டிராமா பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டிராமாவில் ஹீரோ ஹீரோயினுக்கு கோட் போட்டு விடுவான். ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோட் போட்டு விட போவாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்பாங்க. உனக்கு குளூருதான்னு ஹீரோ கேட்பாரு. அடப்பாவி இவ்வளோ வெயில் அடிக்குது குளூருதான்னு கேட்குறியான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டுப்பாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினிய பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் கண்ணத்தை தொடலான்னு போவாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்பாங்க. உன்னோட கண்ணத்துல ஒட்டி இருக்கு, நான் தொடச்சு விடுறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொடச்சுப்பாங்க. ஹீரோயின் வாட்டர்கேனை ஓப்பன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை வாங்கி ஸ்டைலா ஓப்பன் பண்ணி தருவாரு. ஹீரோயின் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் வாயில ஓப்பன் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பத்தி தான் நமக்கு தெரியுமே, வாயில கடிச்செல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. சரி சரி போதும், சீக்கிரமா சாப்பிடு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ நர்ஸ் கிட்ட அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்பாரு. எல்லாருமே ஒர்க்ல பிஸியா இருக்காங்க, யாருக்கும் டேட் பண்ண டைம் இல்ல, அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஹீரோ ஹீரோயினை கை காட்டுவாரு. நர்ஸ் ஷாக் ஆயிட்டு அப்போ நீங்க பிரதர் சிஸ்டர் இல்லையான்னு கேட்பாங்க. ஏன் எல்லாரும் இப்படியே சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. கிரவுண்ட்ல ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பால் வருது பாருன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் பாலை கரெக்டா பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க. பசங்க சிரிச்சுட்டே கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோ உட்கார வச்சு மருந்து போட்டு விடுவாரு. ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஹீரோ எடுத்து கொடுக்குற காயை ஹீரோயின் வாங்கி வச்சிருவாங்க. ஹீரோயின் நண்டை காமிச்சு ஹீரோவை பயமுறுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. காயை வாங்கிட்டு ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்புக்கு வருவாங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கும். நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, டாக்ஸிக்கு கால் பண்ணுன்னு ஹீரோ சொல்லுவாரு. இரு பஸ் வரும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. பஸ் ரெண்டு பேர் மேலையும் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். இப்போவாவது டாக்ஸிக்கு கால் பண்ண தாயே, நான் பணம் போட்டுக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ட்ரெஸ்ஸை கழட்டுவாரு. ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்கோம், குளிக்க வேண்டாமான்னு ஹீரோ கேட்பாரு. போய் பாத்ரூம்ல மாத்திக்கோ, நான் சொல்ல மறந்துட்டேன், ஷவர் ஒர்க் ஆகாது, நீ நாளைக்கு குளிச்சுக்கோன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயின் கைய பிடிச்சி இழுத்து என்ன குளிக்க வைன்னு சொல்லுவாரு. ஹீரோ ஹீரோயினை கார்னர் பண்ணி டச் பண்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றியான்னு ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உனக்கு கால தானே அடிபட்டிருக்கு, கை நல்லா தான் இருக்கு, போய் குளினு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் 100 ரூபாய் தரேன்னு ஹீரோ சொல்லுவாரு. இல்ல 200 ரூபான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு ஷாம்பு ஏட்டலை எடுத்து கொடுன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் பின்னாடியே போய் ஷாம்பு கொடுப்பாங்க. ஹீரோ வாங்க மாட்டாரு. ஹீரோயின் தெரியாம ஹீரோவை டச் பண்ணிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் வேகமா ஓடி வந்துருவாங்க. ஹீரோயினுக்கு செம ஹாட்டா இருக்கும். ஹீரோயின் கூல் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுவாரு. ஹீரோயின் பின்னாடி போவாங்க. உன் கைய குடுனு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் கையை நீட்டுவாங்க. ஹீரோவால கை பிடிச்சி எழுந்திருக்க முடியாது. ஹீரோ ஹீரோயின் ஷோல்டர்ல கை வைப்பாரு. ரெண்டு பேரும் அப்படியே தொட்டிக்குள்ள விழுந்துருவாங்க. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை டச் பண்ணிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் செம ஷாக்கிங்ல இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.